ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஒரு வி நெக், அதாவது ஃப்ரண்ட்டும் பேக்கும் வி நெக் வச்சு எப்படி ஒரு கட்டிங் போடுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மெஷர்மெண்ட் வந்து நான் இதில் சொல்லும்போது நீங்கள் பார்த்துக்கோங்க. எப்போவுமே நம்ம வி நெக் அப்படிங்கும்போது கொஞ்சம் டீப் வச்சாலுமே மேக்ஸிமம் நம்ம வந்து 1/2 ஷோல்டர் போட்டால் தான் கரெக்டாக வரும். ஏன்னா அது க்ளோஸ் டைப் வி நெக்கு தான். அப்போ வந்து நம்ம ரொம்ப நெருக்கி போட்டோம் அப்படின்னா அது கழுத்தை ஒட்டின மாதிரி இதாக இருக்கும். இது கொஞ்சம் போட் நெக் மாதிரி கொஞ்சம் வைடு வச்சு போடும்போது அதில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம இது உயரத்தை வந்து லைன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இது மடிக்கிறதுக்காக ஒரு லைன் போட்டுக்கலாம். இதனுடைய உயரம் பார்த்தீங்கன்னா 14 இன்ச் வந்து நமக்கு ப்ளவுஸுக்கு உயரம் வேணும். அதுக்கப்புறம் ஒரு 1/2 இன்ச் வந்து ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணுறதுக்காக வேணும். அப்போ 14.5 இன்ச் நான் மார்க் பண்ணுறேன். இப்போ 1/2 ஷோல்டர் அப்படிங்கும்போது 15.5 ஷோல்டர், அதை ரெண்டாக நம்ம பிரிக்கும்போது 7.75 வருது. அதே 7.75 நம்ம உயரமும் ஆம்போல் உயரமும் வச்சுக்கலாம். 1/2 ஷோல்டர் நீங்கள் எப்போ வச்சாலுமே ஷோல்டர் என்ன வைக்கிறீங்களோ அதே உயரத்தை ஆம்போலுக்கும் வைங்க. ஏன்னா இங்கே வந்து நம்ம ஷோல்டர் வந்து ஸ்லோப் கொடுப்போம், அப்போ வந்து அந்த ஹைட் குறையும். அதுக்குள்ளே நமக்கு ஆம்போல் ரவுண்டு செட் ஆகிற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். இப்போ செஸ்ட் ரவுண்டு பார்த்தீங்கன்னா 9.75, அதாவது 39 இன்ச்சு, அதுக்கு ஒரு மார்க் போட்டுக்குவோம். 1.5 இன்ச்சுக்கு ஒரு மார்க் போட்டுக்கலாம். அடுத்தது இடுப்பினுடைய சுற்றளவு 7.5, 1 இன்ச்சு வந்து டாட்டுக்கு, 1.5 இன்ச்சு வந்து சீம் அலவன்ஸ். இப்போ இதுக்கு வந்து நம்ம லைன் போட்டுக்கலாம். எப்பவுமே இப்படி தான் நம்ம வந்து ஆம்போல் வந்து போடுவோம். இப்போ இதில் என்ன பண்ணுறோம்னா லைட்டாக கொஞ்சம் உள்ள தள்ளி ஆம்போல் போட்டுக்கலாம். ஒரு 1/2 இன்ச் பக்கம் தான் தள்ளி இருக்கேன். ஸோ இதில் வந்து இந்த ஷேப்பில் நம்ம ஆம்போல் போட்டுக்கலாம். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு கீழே ஷோல்டர் ஸ்லோப் கொடுத்துக்கலாம். இங்கேருந்து இங்கே 2.75க்கு வந்து நம்ம ஒரு மார்க் போட்டுக்கலாம். இதை வந்து நம்ம இதனுடைய ஆம்போல் ரவுண்டு மேலே 1/2 இன்ச் விட்டுருங்க. விட்டுட்டு நீங்கள் மெஷர் பண்ணும்போது உங்களுக்கு 7.75 வருது. தைக்கும்போது கொஞ்சம் லூஸ் கிடைக்கும். இப்போ பேக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 8 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இதில் தான் வந்து நம்ம வி ஷேப் வந்து மார்க் பண்ண போகிறோம். இப்போ இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு நெக் இப்போ கட் பண்ண வேண்டாம், அவுட்டரில் இருக்கிறதெல்லாம் நம்ம கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே வந்து உங்களுக்கு சைடு வந்து ரொம்ப டாட் வந்து பேக்கில் தூக்காமல் இருக்கணும் அப்படின்னா இதனுடைய 8.5 இன்ச் வருது. 4.25க்கு ஒரு மார்க் போட்டுட்டு லைட்டாக இப்படி சைடில் ஸ்லாண்டிங் கொடுத்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு இதில் இறக்கம் குறையும் ஃபீல் பண்ணிங்கன்னா இதை வந்து இன்னும் கொஞ்சம் கூட கீழே இறக்கிக்கோங்க. ஒரு 1/2 இன்ச்சோ 1/4 இன்ச்சோ சேர்த்தி கூட உயரத்தை வச்சுக்கோங்க. ஆனால் நீங்கள் இந்த அளவு வச்சாவே கரெக்டாக தான் இருக்கும். ஏன்னா எப்போவுமே இங்கே டாட் பிடிக்கும்போது இது வந்து இப்படி கீழே இறங்கும். அப்போ என்னாகும்னா ஒரு சில பாடிக்கு என்னாகும்னா மேலே வந்து இப்படி தூக்கிக்கும். அதனால் லைட்டாக ஒரு ஸ்லாண்டிங் கொடுத்துக்குவோம். இதை வந்து நம்ம கீழே கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல ஆம்போலுக்கு நாச் போட்டுக்கோங்க. இந்த நாச் போடுறதெல்லாம் ரொம்ப முக்கியம், அதை மறக்காமல் போட்டுக்கோங்க.
ஸோ இது வந்து நம்ம பேக் வச்சாச்சு. இப்போ அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு வந்து ஓப்பன் வந்து இது ஃப்ரெண்ட்டு தான், அதனால் இதை இப்படி நம்ம க்ராஸ் பண்ணிக்குவோம். அதே மாதிரி இது யோக் பிளவுஸ் தான், பிரின்சஸ் கட் வேணும்னாலும் நம்ம போட்டுக்கலாம், யோக் வேணும்னாலும் நம்ம போட்டுக்கலாம். ஸோ இதை அப்படியே நம்ம இதில் பிளேஸ் பண்ணிட்டு சைடில் வந்து 3 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணுறேன், 2.5 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணுறேன். 3 இன்ச் அப்படிங்கும்போது இந்த இடத்துல ஒரு டாட்டுக்காக எக்ஸ்ட்ரா கிளாத் விடுறேன். அதே மாதிரி இங்கே சைடில் இதே அளவு தான், மேலே வந்து 1.5 இன்ச்சு விடுறேன், இங்கே வந்து 1.25 இன்ச்சுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்டும் இதே அளவு நம்ம வச்சுக்கலாம், ரெண்டும் ஒரே ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கலாம். இதில் இருந்து இப்போ பஸ் பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச் வருது அப்படின்னா 1.5 இன்ச்சு இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்கேயும் 1.5 இன்ச்சு, இங்கேயும் 1.5 இன்ச்சு. இப்போ இங்கேருந்து நம்ம கப் ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதை ஹைட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே 2.5 இன்ச்சு வந்து நான் இதை ஹைட் பண்ணுறேன். இந்த இடம் உங்களுக்கு மிட் பாயிண்ட். இதை வந்து நம்ம லைன் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இது அப்படியே நான் வந்து பேக் நெக் வந்து நான் இன்னும் கட் பண்ணலை, வி நெக் வந்து மார்க் பண்ணி தான் வச்சுருக்கேன். அதே மாதிரி சைடில் வந்துட்டு 4 டாட் வேணுங்கிறதுக்காக 1.5 இன்ச்சு சேர்த்து மார்க் பண்ணியிருக்கேன். ஆனால் நீங்கள் யோக் மெஷர் பண்ணும்போது இந்த சைடில் உள்ள அளவு தான் நீங்கள் வந்து மெஷர் பண்ணணும், அதாவது இந்த மேலே இருக்க அளவு தான். ஏன்னா இதை வந்து டாட் பிடிக்கும்போது அது உள்ளே போயிடும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 1.25 இன்ச்சு வந்துட்டு மேலே வந்து மார்க் பண்ணியிருக்கோம். இதை இப்படி ஸ்லாண்டிங் பண்ணிவிட்டு டாட்டுக்காக 1.5 இன்ச்சு வந்து நான் இங்கே அவுட்டரில் விட்டுருக்கேன். முன்னாடி வந்து இதே அளவு நெக்கு வெட்டணும் அப்படிங்கிறக்காக இதை நான் அப்படியே எதுவும் கட் பண்ணாமல் இருக்கேன். இந்த இடத்துல நம்ம வந்து ஃப்ரண்ட் ஓப்பன், இப்போ இதில் மிட் பாயிண்ட் நம்ம இங்கே மார்க் பண்ணியிருக்கோம், அதனுடைய டிஸ்டன்ஸ் இங்கே கீழே வந்து உயரம். இப்போ இதில் இருந்து இங்கே நான் வந்து ஓரளவுக்கு ஃபிட்டிங்காக வேணுங்கிறக்காக 2.5 இன்ச்சு வச்சுருக்கேன். கப் ஷேப் பெருசாக இருக்கவங்க இங்கே எவ்வளோ இறக்குறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் இறக்கிக்கலாம். இதை வந்து நம்ம ஷோல்டர் கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃப்ரண்ட்லையும் கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மார்க்கிங் எல்லாம் இதில் தெரிகிற மாதிரி போட்டுக்கோங்க, இங்கேயும் நாச்சிக்கு ஒரு மார்க் போட்டுக்கோங்க. இப்போ இந்த இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்காக கொஞ்சம் ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த எக்ஸஸாக இருக்கிறத கொஞ்சம் அவுட்டரில் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பாயிண்ட் கரெக்டாக வச்சு கட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நான் மார்க் போட்டிருக்கேன், இதை வந்து நம்ம எடுத்துடலாம். இது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் நெக்கு. ஒரு 1.25 இன்ச்சு மிட் பாயிண்டில் 1.25 இன்ச்சு வர்ற மாதிரி இதை வந்து நான் லைன் போட்டிருக்கேன். இதில் வந்து நம்ம உள்கை மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து யோக்கு, இது வந்து உங்களுக்கு பாயிண்ட்டு. இங்கேருந்து 1 இன்ச்சு, இங்கே 1 இன்ச்சு கொடுப்போம். அப்போ இதுக்கு கீழே தான் நம்ம வந்து இந்த கிராஸ் வந்து போடுவோம். இதில் நீங்கள் ரீசெக் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த இடத்துல நீங்கள் 9.5 இன்ச்சு கொடுத்துக்கோங்க. இங்கே 9.5 இன்ச்சு, அதே மாதிரி இங்கேயும் 9.5 இன்ச்சு. இது வரைக்கும் தான் நமக்கு டாட் லைன், இது வந்து எக்ஸஸாக வர்றது. இப்போ இதிலருந்து நம்ம உள்கை வந்து கட் பண்ணுவோம்.
இங்கே இந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணல அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸில் வந்து நமக்கு லூஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இங்கே வந்து இந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இந்த நாட்ச் வந்து நம்ம போட்டுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இது பிரின்சஸ் ஷேப்பில் தான் வேணும் அப்படின்னாலும் இந்த ஷேப்பை வந்து நீங்கள் இப்படியே கட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து யோக் அப்படிங்கும்போது இந்த ஃப்ரெண்ட்டையும் நம்ம சின்னதாக ஒரு கட் போட்டுட்டு கீழே இருக்க லைன் தான், மேலே இருக்க மார்க் இல்லை. இதை வச்சுட்டு டாட் பாயிண்ட்டை வந்து நான் இங்கே 3 இன்ச் மார்க் பண்ணுறேன், இங்கே வந்து ஒரு 1.5 இன்ச் மார்க் பண்ணுறேன். இதை வந்து நம்ம நாட்ச் போட்டுக்கலாம். அதே மாதிரி இதுக்கு நேராக இங்கே வந்து நம்ம நாட்ச் போட்டுக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் ஆம் ஹோல் கிட்ட நாட்ச் போட்டுக்கலாம். இதில் வந்து நம்ம நீடில் மார்க் போட்டுக்கலாம். இந்த மிட் பாயிண்டில் இருந்து ஒரு 1/2 இன்ச் அல்லது 3/4 இன்ச் தள்ளி ஒரு இது போட்டுக்கோங்க. இது வந்து ஒரு 1.5 இன்ச் கேப். எப்படி உங்களுக்கு ஃப்ளாட்டாக வேணுமா இல்லை ஷார்ப்பாக வேணுமா அந்த மாதிரி இதை நீங்கள் மார்க் போட்டுக்கலாம். 4வது டாட் அப்படிங்கும்போது இந்த டாட்டுக்கு நேராக இங்கே சைடில் போட்டுக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஒரு நாட்ச் போட்டுக்கலாம். இந்த நாட்ச் போடல அப்படின்னா நம்ம டாட் பிடிக்க மறந்துடுவோம். அதனால் இங்கேயும் நம்ம நாட்ச் போட்டுக்கலாம். ஸோ இதை வந்து இதில் ப்ளேஸ் பண்ணும்போது இது வந்து நம்ம இப்படி பென் பண்ணணும்னாலும் பண்ணலாம். ஆனால் அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் லீஃப் நெக் ஷேப்பில் போயிடும். இது இப்படி ஸ்ட்ரைட்டாக இருந்தால் தான் நமக்கு அது வி நெக் மாதிரி நமக்கு கிடைக்கும். இப்போ யோக் வந்து எவ்வளோன்னு மெஷர் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஒரு 3.5 வருது, இங்கே 10.5 இன்ச்சு, இங்கே வந்து 10 இன்ச்சு வருது. அப்போ நம்ம இதில் கொஞ்சம் அளவு குறைச்சிக்கலாம். அப்புறம் இங்கே நாட்ச் போடுறோம். இது பேக் பார்த்தீங்க அப்படின்னா வி நெக் இருக்கும். அதே மாதிரி ஃப்ரண்ட்லேயும் வி நெக் இருக்கும். ஓரளவுக்கு ஷோல்டர் வைடாக தான் இருக்கும். இதுக்கு வந்து நம்ம யோக் கட் பண்ணுவோம். ஸோ 10.5 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இதோடைய உயரம் பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்துக்கோங்க, நான் இங்கே மேலே தான் மெஷர் பண்ணுறேன். 3 இன்ச் வருது, அப்போது 4.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இந்த 4.5 இன்ச் அப்படிங்கிறது வந்து நமக்கு பட்டிக்கு தேவையான மொத்த துணி தான். நான் அதுக்கப்புறம் நம்ம எப்படி மார்க் பண்ணி நாட்ச் போடுறோமோ அதுதான் வந்து நமக்கு ஸ்டிச்சிங் லைன். ஸோ இதை வந்து இப்படி மேட்ச் பண்ணி பார்த்துக்கலாம், செக் பண்ணி எக்ஸஸாக வர்றத நம்ம கட் பண்ணிக்கலாம். இங்கே எந்த அளவுக்கு நம்ம ஹைட் வைக்கிறோமோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு வந்து இந்த லென்த் வந்து நமக்கு கிடைக்கும். அதனால் அதில் எக்ஸஸாக வர்றதா நம்ம கட் பண்ணிக்குவோம். இன்னும் கொஞ்சம் லைட்டாக லேண்டிங்காக குறைக்கலாம்.
நீங்கள் மெஷர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அது அக்யூரேட்டாக கரெக்டாக வரும். இப்போ நீங்கள் இங்கே நாட்ச் போடும் போதும் இங்கேருந்து தான் மெஷர் பண்ணி நாட்ச் போடணும். 3 இன்ச்சு ப்ளஸ் 1 4 இன்ச்சு அப்போ தான் இங்கே நீங்கள் டாட் பிடிக்கும் போது சைடு ஹைட் வந்து கரெக்டாக வரும். ஸோ இது வந்து நமக்கு யோக் கட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து ஸ்லீவ் கட் பண்ணலாம். ஸ்லீவ் வந்துட்டு நீங்கள் மேக்ஸிமம் இந்த ஃப்ரண்ட்டில் இப்போ என்ன அளவு இருக்கோ அதை வச்சுக்கோங்க. 3.5 இன்ச் வருது. ஏன்னா நம்ம பின்னாடி இருக்கிறத மட்டும் மெஷர் பண்ணணும் அப்படின்னாலும் உங்களுக்கு ஆம் ஹோல் இழுக்க தான் செய்யும். அதனால் முன்னாடி இவ்வளோ கிளாத் வந்து நமக்கு அதிகமாக இருக்குது. அப்போ இதை நீங்கள் மெஷர் பண்ணும்போது ஒரு 3.5 இன்ச் வருது. அந்த அளவே நம்ம ஸ்லீவுக்கும் வச்சுக்கலாம். இப்போ கையினுடைய நீளம் வந்து நான் ஒரு 11.5 இன்ச் வைக்கிறேன். இதில் வந்து அடிக்கை அளவு ஒரு 3.5 இன்ச் மார்க் பண்ணுறேன். இதுக்கு வந்து நம்ம லைன் போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு கிராஸ் பண்ணி நம்ம ஆம்போலினுடைய 7.75 வந்து இடம் வருது, நான் மார்க் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் 1.5 இன்ச். இந்த ஆம்போலினுடைய ரவுண்டு வந்து நீங்கள் பாடியில் என்ன அளவு வைக்கிறீங்களோ அதே அளவு இங்கே வச்சிங்க அப்படின்னா தான் அந்த நாச்சஸ் எல்லாமே உங்களுக்கு ஈவனாக வரும். இப்போ கை சுற்றளவு 11.5 இன்ச் மார்க் பண்ணுறேன். இதை வந்து நம்ம க்ராஸ் பண்ணிக்குவோம். இப்போ இதுக்கு வந்து மிட் பாயிண்ட் பார்த்துட்டு 4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். இங்கே வந்து ஒரு 2 இன்ச்சு, ஏன்னா இந்த அகலம் கம்மியாக இருக்கனால ஒரு 2 இன்ச்சு வைக்கிங்கன்னா போதும். இதில் இருந்து நம்ம அப்படியே ஸ்ட்ரைட் பண்ணி சென்டர் வந்தோடனே உள்ளே வந்து நீங்கள் பெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஒரு நாட்ச் போட்டுக்கோங்க. இங்கேயும் ஒரு நாட்ச் போட்டுக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம உள்கை வந்து கட் பண்ணலாம். மேலிருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள அதிகமாக கொண்டு வந்துக்குவாங்க. ஒரு 1/2 இன்ச்சு 1/2 இன்ச்சு அந்த ஆம்போலுக்கு இங்கே எவ்வளோ கட் பண்ணமோ அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட வர்ற மாதிரி இதில் கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை செக் பண்ணிக்கோங்க. இங்கே கொஞ்சம் அளவுக்கு ரெண்டும் ஈவனாக வர மாதிரி இருக்கணும். அதனால் ரெண்டும் கொஞ்சம் தூரம் ஒரு 1 இன்ச்சுக்கு கொஞ்சம் ஈவனாக வர மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டும் ஈவனாக இருந்தால் தான் நமக்கு வந்து அந்த சைடு ஜாயின் பண்ணும்போது ஆம்போல் ஸ்ட்ரைட் லைன் போடும்போது அந்த பாயிண்ட் வந்து கரெக்டாக வரும். ஒன்று பின்னாடி அவுட்டர்லையும் இது உள்ளேயும் இருந்தாலும் நமக்கு வந்து ஆம்போல் ஜாயிண்டில் அந்த சென்டரில் வந்து ஒரு பாயிண்ட் வராமல் அது தள்ளி தள்ளி வரும். அதனால தான் இந்த ஒரு அளவு வந்து நம்ம ஈக்குவலாக கொண்டு வர சொல்கிறோம். இந்த பின்னாடி வர சுருக்கமும் நமக்கு கொஞ்சம் குறையும். இதில் வந்து ஜாயிண்டுக்காக கட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம எல்லாமே கட் பண்ணியாச்சு. இதை மெயின் கிளாத்தில் வச்சு கட் பண்ணுவோம்.
எப்போவுமே உங்களுக்கு லாங் ஸ்லீவ் வரும்போது சைடில் கொஞ்சம் ஜாயின் போடுற மாதிரி தான் வரும். ஷார்ட் ஸ்லீவ்னால் நம்ம ரெண்டு பக்கம் இருந்து கூட கட் பண்ணிக்கலாம். இதை வந்து இதில் ஸ்லீவை ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்குவோம். சைடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாயிண்ட் வரும், அது உள் பக்கம்தான் போகும். இதில் வந்து பேக்கும் யோக்கும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த கரப்பகுதி வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா வச்சுக்கோங்க, தேவையில்லை அப்படின்னா தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. சம்டைம்ஸ் நம்ம லாங் ஸ்லீவெல்லாம் வைக்கும்போது துணி பத்தாமல் போச்சு அப்படின்னா இது வந்து பேக்குக்கு நம்ம கொடுத்துக்கலாம். அது ஜரி மாதிரி இல்லை, இது சும்மா காட்டன் அப்படிங்கும்போது நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, பேக் சைடு நம்ம அதை கொடுத்துக்கலாம். துணி அட்ஜஸ்ட் பண்ண முடிஞ்சால் தேவையில்லை, பண்ண முடியல அப்படின்னா நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து யோக் வேணும். ஓகே, இப்போ இது வந்து கரெக்டாக வருது, இதை வந்து நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை. கைக்கு வந்து நம்ம ஜாயின் போடும்போது இங்கிருந்தும் நம்ம கிளாத் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு பீஸ் வெட்டுறோம் அப்படின்னா எங்கேயாவது அதுக்கு ஜாயின் போடணும் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் பெரிய பீஸாக வர்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வெட்டினீங்க அப்படின்னா நமக்கு ஜாயின் போடும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எல்லா பக்கம் கிளாத் இருக்கா அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்துக்கோங்க. இதை வந்து நம்ம எப்படி கட்டிங் போடுறோம் ஒரு வி நெக் அப்படிங்கிறத நம்ம பார்த்தாச்சு. அடுத்து இதனுடைய ஸ்டிச்சிங் வீடியோ நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ விவர்ஸ்.